நிறைய ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் அனைவருக்கும் அவருக்கு தெரியும். திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற புத்தகத்தின் மூலமாக திராவிட கழகத்தையே ஆட்டியவர். அதிலிருந்து தமிழ் தேசியம் பேசினார்கள். திராவிடத்தை சார்ந்தவர்களும் தமிழ் தேசியம் பேசினார்கள். என அவர்களுக்கும் தமிழ் தெரியவில்லை. ஐயா அடுத்து சொன்னார்கள், தமிழ் தேசியம் அல்ல நாங்கள் பேசுவது, நாங்கள் பேசுவது தமிழர் தேசியம். என்னுடைய பெயர் வந்து ஹெட்விஸ் கிறிஸ்டோபர். என் பெயரை சொல்லும் போது நான் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹெட்விஸ் கிறிஸ்டோபர் கீர்த்தவர். தமிழின ஓர்மை பேசுபவர்கள் மத அடையாளத்தோடோ சாதி அடையாளத்தோடோ இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பெயரை மாத்தினேன். என் பெயரை அறிமுகப்படுத்தும் போது நான் கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய பேரை மாத்தினேன், கருத்தாளர் அப்படின்னு. இந்த பேர் எனக்கு இன்னும் பரிச்சயம் ஆகல. குணாதி அறக்கட்டளையும் வந்து பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் தம்முடைய இன மத அடையாளத்தை கடந்து தமிழின ஓர்மைக்காக எங்களோடு பணி செய்ய உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்கின்றேன். ஐயா பெரியவர்களே, பாய்மார்களே, அருகே பெருமக்களே, இனிய தமிழ் நேர்களே, நாக்கு அதிகரிப்போம். நாக்கை வணிகமாக்கினால் மேடைக்கு ஒரு பேச்சு பேசும். ஆகவே அந்த தறி கெட்டு போகக்கூடிய நிலை தருவதற்காக நான் என் முறையை எழுதி படித்தேன். நான் எழுதிய ஏரணம் என்னும் நூல் இன்று வெளியிடப்பட்டது. அத்துடன் என் முந்தைய நூற்றுக்கான வள்ளுவத்தின் வீழ்ச்சியின் மூன்றாம் பதிப்பும் குந்தோன்றி பொத்துக்குடியின் இரண்டாம் பதிப்பும் திராவிடத்தால் மீண்டும் இன்னொரு பதிப்பும் அச்சேற்றப்பட்டுள்ளன. இந்நூலை எழுதிக்கொண்டு இருக்கும்போது மற்றக்குரிய ஆம்பூர் கா மனவாளர் காய மனவாளர் அவர்களும் அருக்குனா அவர்களும் பாவல செம்பியன் தமிழோசி ஆசிரியர் தமிழாலயன் ஆகியோர் என் பெயரில் ஒரு அறக்கட்டளை நிறுவி நான் சொல்லி வந்துள்ள கருத்துக்களை இவரிடம் சொல்ல விரும்பினர். அதற்கு நான் ஒப்பினேன். அவர்களுடைய அருங்கட்சியால் ஏறணும் என்று அரங்கேறியுள்ளது. வேற்று மாநிலத்தில் வாழ்வோம் நாம். அதற்கு அவர்களை மூன்று முறை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அவரோடு நெடுமேலும் கலந்துரையாடும் வாய்ப்பு எனக்கு இதுவரை கிட்டவில்லை. பாவல செம்பியன் தமிழாலயன் ஆகியோருடனும் அதே கதைதான். இருந்தும் என்னையும் அவர்களையும் கிடைக்கின்ற ஈர்ப்பாற்றல் தான் என்ன, வேறு என்ன? தமிழினத்தின் பாலும் தமிழ் மண்ணிற்பாலும் கொண்டிருக்கும் உள்ளார்ந்த இனப்பாசமே எங்களை இணைக்கிறது, பிணைக்கிறது. கிபி 75 ஆண்டுகளில் களப்பாளர் எனும் கர்நாடக வடுக அநாகரிகர்கள் தமிழகத்தின் மேல் பல படையெடுத்தனர். அவர்களுக்கு பிறகு வந்த வேறு பிற வடுக படையெடுப்புகள் அடுத்தடுத்து வந்தன. அவற்றால் தமிழகம் நிலைகுலைந்தது. தமிழின் பேரரசுகளும் கொற்றங்களும் கொடிகளும் ஒழித்த நிலையில் வன்வேலி வடுக அரசுகள் தமிழினத்தை அவை அதிகப்படுத்தின. அந்த வடுக படையெடுப்புகளால் வந்த குழப்பங்கள் தனிந்த பின் ஏதோ ஒரு வகை குமுக அமைதி நிலவத்தான் செய்தது. பின்னர் விஜயநகரத்து கம்பன் படையெடுப்புகள் வந்தன. அவற்றால் தமிழகம் மேன்மேலும் நிலைகுலைந்தது, அமைதி கெட்டது. மதுரை நகரை மட்டுப்பிடித்தான் சுல்தான்களின் ஆட்சியை ஒழிக்க உதவுதென்னும் சாத்துக்கோப்புடன் வந்த விஜயநகர வடுகர்கள் பாண்டிய நாட்டை கைப்பற்றினர். முதலில் பாண்டிய மலையின் வைப்பாட்டிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை கொண்டிருத்தி ஆட உட்பட்டனர். அடுத்து அந்நாட்டை நேரடியாக ஆடத் தொடங்கினர். அதனால் அந்த நாயக்கர் ஆட்சியின் போது நிலைமை மேன்மேலும் சீர்கட்டது, தறிக்கட்டது. நாயக்கர்கள் தாங்கள் அமைத்த பாலை பட்டுகளை வைத்து மக்களை சூறையாடினர். இந்நிலையில் தடி எடுத்தவர்கள் எல்லாம் தங்கள் காரணமாம்.
நாய்க்கு வருகிறால் அலைக்கழிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஏதோ ஒரு வகை அமைதி கிட்டாதாக ஏங்கி தவித்தனர். இந்நிலையில் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, எங்களை அமைதியாக வாழவிட்டால் போதும் என்னும் மனநிலை தமிழர்கள் தொற்றுக்கொண்டது. இதனால் தமிழர்களிடம் எஞ்சியிருந்த இன ஒருமையும் மெல்ல மங்கி மறைந்தது. மராத்தியரின் ஆட்சி காலத்திலும் கர்நாடக நவாப்புகளின் ஆட்சி காலத்திலும் ஆங்கிலேயரின் எளிய ஆட்சி காலத்திலும் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்னும் அதே மனநிலை தான் நீடித்தது. தமிழிடம் இன ஓர்மையை அற்றுப்போன வரலாற்று சூழல் பிறந்ததின் தலைமுறை. மைசூர் மன்னராட்சிக்கு உட்பட்டிருந்த தமிழ் பகுதியான கோலார் தங்கோலில் பிறந்து வளர்ந்தவன். ஏழாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் தான் படித்தேன். நல்லவேளை என் பள்ளி ஆசிரியர்கள் தமிழ் மொழியின் பால் பற்ற நினைத்தனர். தமிழ் மொழியின் பால் பற்றுக் கொண்டிருந்தேன் தவிர தமிழ் எனும் இன ஓர்மை எப்போது என்னிடம் இல்லை. ஆங்கிலேயர் காலத்து இந்தியாவில் முதன் முதலில் தோன்றிய மிகப்பெரிய தொழிலகம் கோலார் தங்கவே. இந்திய பேராய கட்சி கடைவிரித்த இந்திய தேசிய ஓர்மையும் தங்கச் சுரங்க தொழிலாளர்ச்சத்தின் வாயிலாக இந்திய பொதுமை கட்சி புகட்டிய வர்க்க ஓர்மையும் கிறிஸ்துவ சமய பரப்பலால் வந்த சமய ஓர்மையும் அம்பேத்கரின் பட்டியல் சாதி கூட்டமைப்பு அதாவது ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஊட்டிய சாதி ஓர்மையும் மட்டுமே நாம் வளர்ந்த சூழலில் விளங்கிய ஓர்மைகளாகும். தமிழர்கள் 95 விழுக்காட்டினராக இருந்த கோலார் தங்கவயலில் நிலவிய அது போன்ற சூழல் தமிழர்களும் தேசிய இன ஓர்மை தங்கவை தமிழிடம் இல்லாமல் சேர்ந்தது. அப்படி இருந்தும் பொங்கல் விழா போன்ற பண்பாட்டு கொண்டாட்டங்கள் நிகழ்ந்தன. அவற்றின் உடனே தமிழ்மொழி உணர்வு தங்கவையில் ஓரளவு வளரத்தான் செய்தது. தமிழ்நாட்டிலிருந்து வந்த திராவிட அரசியலாளரும் தமிழை பற்றி மட்டுமே பேசி சென்றவை நன்றி தமிழர் ஒரு தனி தேசிய இனம் என்று சொல்லவே இல்லை. மேலும் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கு பெரிதாக வளரவில்லை. பாவாங்கரில் தனித்தமிழக்கமான உலக தமிழ் கழகம் சிறிதளவு வளர்ந்தது. மொழி தூய்மையை பற்றியும் மொழி மீட்சியை பற்றியும் மட்டுமே அது பேசியது. தமிழர் ஒரு தனி தேசிய இனம் என்னும் இனவுரிமை பற்றி அவ்வளவாக பேசவில்லை. ஒழுங்கு பணியில் இருந்தபோது தமிழரசு கழகத்தின் ஈர்ப்பால் என்னிடம் இருந்த தமிழ் உணர்வு மேலும் ஊட்டம் பெற்றது. கல்லூரி வாழ்க்கையின் போதுதான் நான் பத்து கொண்டிருந்த பொதுவர் கட்சி தமிழுக்கும் தமிழரின் இன ஒருமைக்கும் எதிராக இருந்தது. தமிழ் மொழியின்பால் மட்டும் பற்றுக் கொண்டது எனக்கு தமிழ் என்னும் இளவோர்கள் வந்ததே ஒரு தனி கதை. ஏலூரில் கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு தங்க வயலில் செங்கோடி தொழிலாளர் சங்கம் நடத்தி வந்த உடல்நிலை பணி ஓராண்டு பணிபுரிந்தேன். பின்னர் கர்நாடகத்தின் தலைநகரான பெங்களூருக்கு சென்று இந்திய தலைமை கணக்காளர் அலுவலகத்தில் ஓராண்டு பணிபுரிந்தேன். அதையடுத்து இந்திய தலைமை வங்கியைச் சேர்ந்து 25 ஆண்டுகளுக்கு பணியாற்றினேன். மார்க்சிய புதுமை கட்சி சார்புடன் வேற்று மாநிலத்தில் உணர்ந்து வந்ததால் எனக்கும் இயல்பாகவே இது தமிழ் மொழி பற்றை வெளிக்காட்ட முடியவில்லை. மார்க்சிய கோட்பாட்டிலும் மெய்யலிலும் எனக்கு இருந்த தெளிவும் ஆழமும் அக்கட்சியில் இருந்த கன்னடர் துளுவர் தெலுங்கர் மலையாளிகள் ஆகியோரிட சற்று மேம்பட்டே இருந்தது. ஆயினும் தமிழ் என்பதாலும் பிராமணன் அல்லாதவன் என்பதாலும் திட்டமிட்டு மட்டும் தட்டப்படுவதை நான் பட்டறிய முடிந்தது. மேலும் கன்னட இனவெறியும் ஜாதி வெறியும் அக்கட்சிக்குள் ஓட வச்சின. இந்த சூழலில் தேசிய இனங்களுக்கு தமிழ்நாட்டு உரிமை அதாவது தி ரைட் ஆஃப் நேஷன்ஸ் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்னும் லெனினிய கோட்பாடு என்னை வெகுவாக ஈர்த்தது. தமிழர் ஒரு தனி தேசிய இனம் என்னும் ஓர்மையை நோக்கி அது என்னை ஆட்டுப்படுத்தியது. இந்த லெனின் கோட்பாட்டை அடாது விடாது உண்டு பயின்ற நான் இந்தியா ஒரு தேசமாகாது, அது ஒரு பலப்பட்டதை அரசியல் தேசமாகாது, இந்துத்துவமே அது உயிர் நாடு என்றெல்லாம் சுற்றியிருந்த தமிழர் அல்லாத தோழர்களிடம் படித்து சொல்லி வடக்குறைப்பேன். முட்டி முயன்று பார்த்தேன், ஒரு பயனும் இல்லை. இடையில் நக்சல்வாதி உழவர் கழகம் வந்தது. மார்க்சிய பொதுமை கட்சி அதனால் உடலில் தொடங்கியது. நானும் நக்சல்வாதிகளின் பால் சாய்ந்தேன். அங்கும் அதே தேசிய கோட்பாட்டை சொல்லி பார்த்தேன். தெலுங்கரும் மன்றாடிகளும் அதன் தலைவர் தலைமையில் இருந்ததால்
என் குரல் ஈடுபடவில்லை. இதற்கிடையில் இலங்கை பொதுமை கட்சியிலிருந்து 1968 வெளியேற்றப்பட்டேன். அதற்கு பின் தான் நான் எழுத தொடங்கினேன். வேற்று மாநிலத்தில் இருந்ததால் முதலில் ஆங்கிலத்தில் தான் எழுதி கொண்டிருந்தேன். இந்நிலையில் ஐரோப்பிய சூழ்நிலை மார்க்சியத்தை சீன சூழலுக்கு வரலாற்றுக்கு செய்ய சீன மயமாக்கியதை போல் மார்க்சியத்தை தமிழ் மயமாக்க முயன்றேன். இந்திரா காந்தி கொடுத்த நெருக்கடி நிலையின் போது பெங்களூர் சிறையில் அடைபட்ட போதுதான், அதாவது 1976 தொட்டு தான் தமிழ் எழுதலானேன். சிறையிலேயே 3 நூல்களை கலக்கிலா தமிழில் எழுதினேன். அவற்றை கொள்வார் இல்லை. அந்த தோல்விக்கு காரணம் அப்போது புரியவில்லை. காலப்போக்கில் உண்மை புரிந்தது. தமிழ்நாட்டு பொதுமை கட்சிகள் தமிழ் தலைமையில் இல்லை. வடுகு பிராமணிய எண்ணங்களை அகற்றிக் கொண்டு புரட்சியின் பெயரில் தமிழினத்தை கீழிருப்பதே அக்கட்சி தலைமையின் ஒற்றை நோக்கு போக்கமாகிறது என்பதை நாம் கண்ட அந்த உண்மை. மேலும் தேசிய இனங்களுக்கு இடையிலான நெடிய போராட்டங்களே உலக வரலாறாக விருந்து கிடப்பதை கண்டுகொண்டேன். மார்க்சியமாவது உலக நேயமாவது எல்லாம் வெற்று மாறுமாலங்கள் என்பது அப்போது புரிந்தது. இந்நிலையில் போகும் திசை அறியாது ஈவே ராமசாமி நாயக்கரின் நூல்களையும் அம்பேத்கரின் படைப்புகளும் விழுது வந்து படித்தேன். தமிழை இழித்து முடக்கி அடக்கியால் தெரிந்து வருகிட்டுள்ள ஒரு பொரிய திராவிடம் என்னும் மாய்மாலம் என் ஞானம் அப்பொழுதும் பிறந்தது. அதுவே கருவாகி புடவையாகி பிறந்து தவழ்ந்து தட்டு தடுமாறி நடைமுறையில தொடங்கி திராவிடத்தவர் விழுந்தவன் குறுநூலாக வழிபட்டது. சோவியத் ஒன்றியத்திற்கு சென்று வந்த இவைக்கு சம்பத் தேசிய இனங்களை பற்றிய கருத்துக்களை எழுதி வந்தார். திமுகவிலிருந்து வெளியேறிய அவர் தமிழ் தேசிய கட்சியை தொடங்கினார். மொழிவழி தேசியத்தின் அடிப்படையில் பிரிந்து போகும் உரிமையுடன்கூடிய தன்னாட்சி தமிழகத்தை காண்பதே அதன் நோக்கம் என சொல்லப்பட்டது. அதை அடைவதற்காக சூண்டு வரலையும் அசைக்காத சம்பத் அடுத்த தாவலை வேதாளர் கட்சியில் அடக்கமாகிவிட்டார். அவர் ஒரு தெலுங்கர். மேலும் தமிழின் இனப்பகையாக ஈவே ராமசாமி நாயக்கரின் அண்ணன் மகன் ஆவார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை எதிர்ப்பதற்காக அவர் எடுத்த கருதாசி கணையே அவரது தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியம் என்பதில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆயினும் திராவிடத்தால் விருந்தமும் கட்டுரை வடிப்பதற்கு முன்னரே தேசிய இனங்களுக்கு தமிழ்நாட்டு பயணம் நிலையை கோட்டையை அணியொற்றி தமிழ் தேசியத்தை பற்றி எழுதி கொண்டிருந்தேன். எதிர்தான் உன் எதிர்மறை ஆசாம் என்றார் மாசியத்தும். உலகளாவிய உண்மையில் எதிரிதான் நம்முடைய எதிர்மறை ஆசாம் டீச்சர் பை நெகட்டிவ் எக்ஸாம்பிள் என்று சொல்வார்கள். இது கன்னடரிடம், தெலுங்கரிடம், மலையாளிகளிடம், வங்காளிகளிடம், இந்திக்காரரிடம் தமிழர் ஒரு தனி தேசியம் என வெள்ளத்தையாக ஒரு பேச்சுக்கு சொன்ன போது அவர்கள் தமிழையும் தமிழரையும் நஞ்சென இருப்பதையும் இடக்காரமாக பேசுவதை பட்டுத்தான் தெரிந்து கொண்டேன். காலமும் சூழலும் எனக்கு புகட்டி எதிர்மறை பாடங்கள் தமிழ் தேசிய ஓர்மையினரிடம் கால் கொள்ள இதுவே முதற் காரணமானது. தமிழர்கள் பலரிடம் தமிழ் மொழியை பார்த்து மற்றும் மலையாளிகள் போன்றோ, மங்காளிகளை போன்றோ, குஜராத்தியரை போன்றோ, தெலுங்கரை போன்றோ, கன்னடரை போன்றோ தமிழராகி நாம் ஒரு தனி தேசிய இனம் இனவோர்மை அண்மை வரையில் அவர்களுக்கு இருந்ததில்லை. ராமன் ஆண்டால் என்ன, ராமன் ஆண்டால் என்ன என் போக்கி அவர்களிடம் இருந்தது. ஆனால் திராவிடத்தின் உச்சந்தலை உறங்கி எடுத்த பின் தமிழிடமும் தமிழிடமும் இனவோர்மை தோன்றியுள்ளதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. திராவிடம் என்னும் பகையை தமிழர்கள் அடையாளம் கண்டு கொண்டதால் வந்த விளைவு இது. தமிழின் மெய்யலையும் மண்ணையும் வரலாற்றையும் மீட்பதிலேயே தமிழகத்தின் விடிவு உண்டு என்னும் தெளிவு வந்த பின் ஐரோப்பியர்கள் இட்டுக்கட்டிய ஆரிய திராவிட வரலாற்றிலே துணி தோண்டி குறைத்துவிட்டு தமிழர் வரலாற்றிலே படைக்க வேண்டும் என்னும் எண்ணம் எனக்கு வந்தது. கடும் எதிர்ப்புகளுக்கிடையிலும் இருட்டடைப்புகளுக்கிடையிலும் பயன்பாடாது பாடாற்றை தீர்வது எனும் நெஞ்சுரமும் அதனுடன் சேர்த்து நின்றது. தமிழ் மொழியை மட்டுமே வைத்து தமிழை ஒன்றுபடுத்த எண்ணிய முந்தைய முயற்சிகள் தோற்றன. திராவிட மயக்கத்தாலும் 100 ரூபாயும் பயனற்று போயின. மேலும் தமிழ் என்றால் தெலுங்கும் வந்து ஒட்டுக்கொள்கிறான், குடிப்பதிக்கிறான். அதனால் தமிழ் தேசியம் என்ற தமிழ் தேசியம் என்று மாற்றிக்கொள்ள நேர்ந்தது. திராவிடம் தெலுங்கரின் மஞ்சள் கச்சூச்சி என்பது புரிந்துவிட்டது. வலவேர் என்றும் விடவேர் என்றும் குறித்து வைத்த ஒரு காலத்தில் வடுகள் நம்மை ஆண்டனர். தமிழர்கள் என்று விழித்துக் கொண்ட பிறகும்
சாதி சண்டைகளை ஒட்டி தொடர்ந்து குறித்தால பார்க்கின்றனர். இருந்தும் அவர்கள் குணங்கிருத்த திராவிடம் மரணப்படுக்கையில் கிடக்கிறது. அதனால் நெருப்பிலிட்ட குழுக்கள் துடிக்கின்றன. புத்தத்தை கட்டியிடும் தலித்தியத்தையும் பிராமணி வாய்ந்திருக்கும் சத்திரியத்தையும் ஏவல் விட்டாலும் தப்பி பிழைக்கலாம். இந்துத்துவ திராவிட கூட்டணி பெரும்பாலும் புரிகிறது. புத்தத்தை கட்டியிட தலித்தியம் பிராமணி வழியிருக்கும் சத்திரியத்தை கண்டே கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. ராமநாதால் என்ன, ராவணால் என்றால் என்ன என் மகளை மங்கி மடிந்து தமிழ் தேசிய ஓர்வை வளர்ந்துருவதை இந்த நிலை காட்டுகிறது. தமிழ் இனம் மீண்டும் தலையெடுத்துவிடக் கூடாது என்னும் நோக்குடன் வலுவும் இந்தியமும் இந்துத்துவமும் காயில் அடித்துகின்றன. இந்த நிலையில் தமிழருக்கும் தமிழ் மண்ணுக்கும் இரண்டு செய்தாவது வயிற்றை கல்வி கொள்ளலாம் என கருதுபவர்கள் போலி தமிழ் தேசியம் கந்தல் கொடி ஏந்தி வருகின்றனர். மந்திரர்களுக்கு கூலி படைகளாக அணிவித்து நிற்கின்றனர். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்பதை போல் திராவிடத்தில் ஒரு காலம் தமிழ் தேசியத்தை ஒரு காலமாக கொண்டு வைத்துக் கொண்டு அவர்கள் ஒப்புக்கு தமிழ் தேசியம் பேசுகின்றனர். திராவிடம் எனும் நச்சு மருத்துவமே வேறில்லா ஒற்றுமைகளால் பலந்து கிடக்கின்றனர். தமிழன் ஒருவரும் தமிழன் ஒருவரின் தலைமையில் ஆட்சியமைப்போம் என்பது அவருடைய ஓடும். ஒப்புக்கு அதாவது பேரளவுக்கு மட்டும் தமிழ் ஒருவர் தலைமையில் இருப்பானாம். அதன் மடியில் கிடக்கும் தெலுங்கர்களும் தத்தம் அரசியல் பொருளியல் சூழலை தங்கு தடையின்றி தொடரலாம். திராவிட எடுபடிகளின் தெகுடு தத்தம் இது. இத்தெகுடு தத்தம் மிகவும் செல்லா இன ஒருமைக்குள்ள தமிழரும் தமிழர்கள் எல்லாமே மட்டுமே தமிழர் நாட்டில் உச்சி முதல் அடிவரையில் கோல் வச்ச வேண்டும். திராவிடமோ இந்தியமோ இந்துத்துவமோ எந்த ஒரு வந்தாலும் அதை இனம் கண்டு விரட்டி அடிக்கும் அறிவாற்றலை நம் இளைய தலைவரை பெற்றுவிட்டது. வார்ட் ஹேஸ்டிங்ஸ் தூண்டுதலால் கொல்கத்தா உச்சநீதிமன்றத்தின் தலைவர் நடுவராயிருந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் தோற்றுவித்த வங்கத்து ஆசிய கழகம் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் என்ற அந்த அமைப்பு வங்காள பிராமணோடு கூடி குழவி இல்லாததையும் பொருளாதையும் இட்டு கட்டி இந்திய வரலாற்றை எழுதியது. பிராமணரும் பணியாக்களும் அதை தம்மயமாக்கிக் கொண்டனர். இந்தியாவின் சிறைக்குள் தலைப்பட்ட தேசிய இனங்களின் வரலாறுகளை ஒரு மூடி மறைக்கின்றனர். குப்புற கவிழ்ந்து கிடக்கும் இந்திய வரலாற்றை தொட்டு போட வேண்டும் எனும் உள்ளக்கிழக்கை ஏறும் எனும் ஊரின் மொழியாக வெளிப்படுகிறது. முன்னுரையிலேயே நூலை படைத்த நோக்கத்தை சொல்லியிருக்கிறேன். இப்போது அதை ஓரிரு வரையில் சொல்கிறேன். ஏரணத்தை விளக்கியது போக புத்தம் ஈன்றெடுத்ததே பிராமணம் எனும் பிராமணம் என்று இந்த நூல் சொல்கிறது. அலெக்சாண்டர் படையப்பின் வந்த இந்திய கிரேக்க பேரரசின் காலத்திலும் குசான பேரரசின் காலத்திலும் நிகழ்ந்த இனக்கலப்பை பற்றியும் நூல் விளக்குகிறது. அரிஸ்டாட்டில் பிளாட்டோ ஆகிய கிரேக்க அறிஞர்கள் கற்பித்த நிலவரி கோட்பாட்டை குரங்கு குடிகாய் பற்றி கொண்டதால் வந்ததே பிராமணியத்தின் மரண கொள்கை என்றும் இந்த நூல் சொல்கிறது. இந்த மேமைகள் இந்திய வரலாற்றை தலைகீழாக புரட்டி போட வல்லவை. மேற்கண்டவை மெய்யா பொய்யா என்று அரசியலாகி திறனாய வேண்டும் என்பது என் பணிவான வேண்டுகோள். அவற்றை மறுத்துரை கையினாலும் தமிழின் உண்மையான வரலாற்றை மீட்டெடுக்கும் ஒற்றை நோக்குடன் செய்தால் நல்லது. ஏரளம் என்ற நூலையும் பிற மூன்று நூல்களையும் அச்சற்ற அறுபாடுபட்ட குலாபியார் கட்டளையிற்கும் இந்த நூலை வெளியிட்ட ஆறு நண்பர் ஆம்பூர் காயே மனோகர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய தமிழ் தேசிய மாவட்ட செங்கியர் அவர்களுக்கும் நூலை பற்றிய மதுப்புரை வழங்கிய முதல்வர் விஜயகாந்தன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுத்து வைத்த கருத்தாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நூலை வெளிக்கொள்ள ஓர் இலக்கம் உருவாக்க உடையளித்த அமெரிக்க வாழ் தமிழன்பர் நடராசன் பழனி பலவர்களுக்கும் பிற நண்பர்களுக்கும் நன்றி கூற கடன்பட்டுள்ளேன். இந்நூல் வெளிவர பல்லாற்றாலும் துணைந்த எல்லா தமிழர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். வள்ளுவத்தின் வீச்சின் மூன்றாம் பதிவுக்கும் முன்தோன்றி முத்தக்குடியின் இரண்டாம் பதிவுக்கும் தாவரத்தா விருத நூலின் முதல் பதிவுக்கும் அழகிய அட்டை படம் வடிவமைத்து தந்த அல்போன்ஸ் புரோராவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்த சிறப்பித்த தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். ஐயா ரொம்ப நன்றி.
பேரை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப புலமையா இருக்கும். ஐயா அருட்கண்ணன் அவர்கள் ஒருத்தவங்களை பார்க்க புலமையா இருக்கும். அதே மாதிரி செம்பியன் ஐயா அவர்களை பார்க்கும்போது புலமையா இருக்கும். மணவாளன் ஐயா பார்க்கும்போது புலமையா இருக்கும். தமிழாளையின் அவர்கள் பார்த்தா புலமையா இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் தேவனைய மாமனர் காலத்துல வாழ்ந்தவங்க, அவங்களோட உரையாடினவங்க, சேர்ந்து நிறைய நிறைய பகிர்ந்து கொண்டவங்க. நம்ம எல்லாம் அந்த காலத்துல இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் பொறாமை. ஆனா கண்டிப்பா நான் வந்து என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, நான் குணாயோட இருந்தேன், குணாய காலத்துல நான் வாழ்ந்தேன். இதை விட நம்மளுக்கு என்ன கற்று வேணும்? மகன் அல்லதானே, மகன் அல்லவா அவர். ஐயா ரொம்ப நன்றி உங்களுடைய படைப்புகளுக்கு, என்னுடைய இன மீட்புக்கும் மொழியினுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய படைப்புகளை நாங்கள் என்று மறக்க மாட்டோம். கடைசியாக